ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அட்வான்ஸ்டு கிட் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ் கிட் கான்ஃபிகரேஷனில் மொத்தம் வந்து நம்ம வந்து 3 types ஆஃப் கிட் கான்ஃபிகரேஷன் லிஸ்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, கிட் கான்ஃபிக் ஐஃபன் ஐஃபன் லோக்கல் ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் உள்ள டாட் கிட் ஃபோல்டருக்குள்ள கான்ஃபிக் ஃபைல் வந்து மேப் பண்ணும். ஸோ இதுவே கிட் கான்ஃபிக் ஐஃபன் ஐஃபன் குளோபல் ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களோட லாகின் யூசர்ஸ் ஆர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசரில் டாட் கெட் கான்ஃபிக்னு இந்த பாத்தில் இருக்கும் யூசரில். ஸோ இந்த இது வந்து இந்த கான்ஃபிகர் இந்த பாத் வந்து எதுனா லினக்ஸில் இருக்கும், இது வந்து விண்டோஸில் இருக்கும். ஸோ இதுவே வந்து கெட் கான்ஃபிக் ஐஃபன் ஐஃபன் சிஸ்டம் ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ண டைரக்டரியில் உள்ள கான்ஃபிகரேஷன் காட்டும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணிச்சுன்னா, கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக இந்த டைரக்டரியில் இருக்கும். ஸோ இந்த /etc/config வந்து லினக்ஸுக்கு, சீக்வலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸு கிட் /etc/git கான்ஃபிக் வந்து இது வந்து விண்டோஸில் இருக்கும். ஸோ இல்லை எனக்கு பார்த்து எதுவும் தெரில அப்படின்னா, கிட் கான்ஃபிக் ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட் ஐஃபன் ஐஃபன் ஸோ ஐஃபன் ஆரிஜின், ஸோ இந்த இது போட்டிங்கன்னா, ஸோ எந்தெந்த பார்த்து என்னென்ன ஃபைலில் என்ன கான்ஃபிக் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபுல் லிஸ்ட்டு காட்டும். ஸோ இப்போ நம்ம இது எப்படி கான்ஃபிக் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கெட்டு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு கெட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு கெட்டு கான்ஃபிக் ஐஃபன் ஐஃபன் சிஸ்டம் லெவல் கான்ஃபிக் பார்ப்போம். ஸோ சிஸ்டம் லெவல் கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோடு வந்து இதாக இருக்குது, ஹெல்ப் மேனேஜர் எல்லாமே இருக்குது. ஸோ சேம் இதிலே பார்த்துட்டு இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா, சாரி குளோபலாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செட் பண்ண தமிழ் ட்விட்டர் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக செட் ஆகிருக்கு, அது காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து லோக்கல் கான்ஃபிகரேஷன், லோக்கல் கான்ஃபிகரேஷன் உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் உள்ள டாட் கெட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க கான்ஃபிக் ஃபைல் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது இப்போ தான் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த சிஸ்டம் லெவலில் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டிஃபால்ட்டாக நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் எடிட்டரு. ஸோ அந்த எடிட்டர் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஓவர் ரைட் ஆகிட்டு இப்போ இந்த இதுதான் கான்ஃபிகர் ஆகும். ஸோ கோர் டாட் எடிட்டர் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸில் வந்து நோட்பேட் +++ஓட இன்ஸ்டாலேஷன் பார்த்து கொடுத்துருங்க. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் பார்த்து என்ன இருக்குது, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும், டபுள் கோட்ஸ் குறையில் உள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸு, ஸோ ஸ்லாஷ் போட்டு நோட்பேட் +++.exe கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்கல் கான்ஃபிகரேஷனில் இது செட் ஆகிருக்கும். இப்போ நான் லோக்கல் கான்ஃபிகரேஷன் இப்போ நான் லிஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்பாரோ போட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அவுட் கான்ஃபிகரேஷன் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த எடிட்டர் வந்து செட் ஆயிருக்கான்னு பார்க்குற வந்து கெட்டு கான்ஃபிக் -e. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நோட்பேட் +++ வந்து இப்போ இந்த எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக சிஸ்டம் லெவலில் இருக்கிற விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இது ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கிட்டோட அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா, டாட் கெட் இக்னோர். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டாட் இக்னோர்னு என்ன. ஸோ இந்த டாட் கெட் இக்னோர் எதுக்குன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் ஏதாவது ஒரு பிக் ஃபோல்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் கெட்டில் தேவையில்லை, அதில் அப்லோட் பண்ண தேவையில்லைன்னா, ஒரு ஹியூஜ் சைஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை ஒமிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அதில் டாட் கெட்டு இக்னோர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட் ஜேஎஸில் வந்துட்டு நோட் மாடல்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும். ஸோ நோட் _மாடல்ஸ் ஸோ இந்த பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் நியூ லைனில் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட் லாக் ஃபைல்ஸ் எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ரிஜெக்ட்ஸ் ஆப்ஷனில் *.log ஸோ இதெல்லாமே எடுத்துரும். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஏதாவது டீபக்ன்றதில் வந்துட்டு A to Z ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லாட்டி 0 to 9ல
ஸ்டார்ட் ஆகும், இல்லை 0 to 9ல ஃபினிஷ் ஆகும் டாட் லாக்ன்றதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஜெக்ட்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ரிஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டாட் இக்னோரில் இருக்கும். இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் டைரக்டில் உள்ள நீங்கள் போயிட்டு டாட்டு கிட் இக்னோர் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டு சாரி எந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் எந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணுமோ அதோட பார்த்து, இல்லை அந்த டாட் எக்ஸ்டென்ஷனோட ஸ்டார் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து எல்லா ஃபைல்ஸும் எக்ஸ்க்ளூட் ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் புஷ் பண்ணும்போது மோர் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா ஃபைல்ஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் கிட்டில் வந்து புஷ் ஆகுது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் கிட்டில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இதனால். ஸோ இதான் கைஸ் கிட்டோட அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.